வருகிற 16ஆம் தேதி அதிமுக செயற்குழு கூட்டத்தில் மிகப்பெரிய பூகம்பம் வெடிக்க காத்திருக்கிறது என்கிறது ஜிம் தொலைக்காட்சியின் உளவுத்துறை ரிப்போர்ட். அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெற இருந்த நிலையில் திடீரென அந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டு வருகிற 16ஆம் தேதி செயற்குழு கூட்டத்திற்கு அழைப்பு விடப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள், அணி செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் ஆகியோர் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. 16ஆம் தேதி நடைபெறும் இந்த அதிமுக செயற்குழு கூட்டம் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. திமுக, காங்கிரஸ், பாஜக, நாம் தமிழர் உள்ளிட்ட அனைத்து கட்சியினரும் இந்த செயற்குழுவில் என்ன நடக்கப் போகிறது என்பதை உன்னிப்பாக எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகள் பற்றி பேசி முக்கிய முடிவுகளும் எடுக்கப்பட இருக்கின்றன. அதிமுகவிற்கு இதுவரை இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருப்பதால் இந்த செயற்குழு கூட்டம் அவசரமாக கூட்டப்படுகிறது. அதிமுகவை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி ஆகிய கூட்டணியை இழந்துவிட்டது. இது தவிர நாம் தமிழர் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ் கட்சி என பல்வேறு கட்சிகளும் கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் இல்லாத சூழ்நிலைதான் தற்போது நிலவுகிறது. எனவே தற்பொழுது அதிமுகவும் அதன் தலைமை பொறுப்பை ஏற்று வழிநடத்தக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் தனித்து விடப்பட்டுள்ளனர். 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கு இப்பொழுதே வரிந்து கட்டிக்கொண்டு அனைத்து கட்சிகளும் களமிறங்கியுள்ள நிலையில் அதிமுக செய்வதறியாது திக்கி திணறி விழிபிதுங்கி நிற்கின்றது. இந்த நிலையில் செயற்குழு கூட்டத்தில் காரசார கோஷங்கள் எழுப்புவதற்காக பலதரப்பட்ட நிர்வாகிகளும் காத்திருக்கிறார்கள். சசிகலா, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற குரல் பெருவாரியாக ஒலிக்கப் போகிறது. இது மட்டுமல்ல, திரைமறைவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான சில சதிவேலைகளும் நடைபெற்று வருகின்றன. வருகிற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வி தழுவியது மிக பெரிய பின்னடைவு என்பது மட்டுமல்ல, மீண்டும் எழுந்து வருவது சாத்தியமல்ல என அதிமுக நிர்வாகிகள் கருதுகிறார்கள். இதன் நிமித்தமாக கட்சிக்கு புத்துணர்வு ஏற்படுத்தும் வகையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை தலைமை ஏற்கும்படி பின்னணி திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. இதற்கு ஏராளமான முன்னாள் அமைச்சர்களும், மாநில நிர்வாகிகளும், சில மாவட்ட செயலாளர்களும் தங்கள் ஆதரவை தெரிவித்துள்ளனர். இவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு நேரடியாக குரல் கொடுக்காமல் திரைமறைவில் இந்த சதி வேலை நடக்கப் போகிறது. செங்கோட்டையன் தலைமை பொறுப்பை ஏற்றால் சசிகலா, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் மீண்டும் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள். மேலும் பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சியுடன் மீண்டும் கூட்டணியை அமைக்க முடியும் என திரைமறைவு ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன. சுமார் 150 பேருக்கு மேலானவர்கள் செங்கோட்டையனுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளதால் 16ஆம் தேதி நடைபெறவிருக்கும் செயற்குழு கூட்டத்தில் காரசாரமான மோதல்கள் வெடிக்க காத்திருக்கின்றன என்பது ஜிம் தொலைக்காட்சியின் சிறப்பு செய்தியாகும்.